ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ் பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். பிரபலம்னா அவங்க எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய நடிப்பை வந்து பார்த்து ரசிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க தான் ஷில்பாஜி. பழைய சீரியல்ல எல்லாத்துலயும் நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க வந்து அந்த நெகட்டிவ் ரோல்ல வந்து ஒரு கலக்கு கலக்கி இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா விஜய் டிவில ஆஹா கல்யாணம் அந்த சீரியல்ல அவங்க கூட நானும் நடிக்கிறேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு. கண்ணாடி போடாத, அழகா தெரிய மாட்டேன். கண்ணாடி போடலனா நீயே தெரிய மாட்டேன். அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஏன்னா செட்டுல நாங்க ஒன்னா நாங்க வந்து பழகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அவங்க அந்த ஒரு சீனியர், நான் ஒரு அப்பல இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப பிரபலமா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே அவங்க மைண்ட்ல கிடையாது. ரொம்ப சிம்பிளா புதுசா வந்தவங்களாகட்டும் எங்ககிட்ட ஆகட்டும் எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுறது. இன்னொன்னு வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா, அவங்க வந்து அந்த சாப்பாடு அவங்க எப்பவுமே அவங்க வீட்டுல இருந்தா கொண்டு வருவாங்க. தண்ணியில இருந்து எல்லாமே அவங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடு கொண்டு வரதையுமே அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வர மாட்டாங்க, எல்லாருக்குமே கொண்டுட்டு வருவாங்க. ரெண்டு பாக்ஸ்ல கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து எல்லாருக்குமே அதை வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி அவங்க சாப்பிடுறதாகட்டும், அவங்களுடைய பேசுற விதம், பழகுற விதம், இது வந்து பொரியல், வாழைக்காய் போட்டு அந்த புளி குழம்பு, வாழைக்காய் போட்டு புளி குழம்பு, வெஜ்ஜுக்கு ஏத்த சாப்பாடு, நான்வெஜ் மாதிரி வெஜ், இது வந்து சுரக்காய் வித் புடலங்காய் கூட்டு, எல்லாமே வந்து ரொம்ப நேச்சரா சூப்பரா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க பக்கத்துல நின்று நடிக்கிறது. ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து நாங்கெல்லாம் விழுந்து விழுந்து வசனம் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கண்ணாலேயே அந்த சீனை வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடியே ராஜலட்சுமி, இந்த வீட்டுல உன்னோட சரிவு ஆரம்பிச்சிருச்சுடி. சோ அப்படிப்பட்ட ஒரு சீனியர், அவங்க அந்த நடிப்புல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன் கூட நாங்க நடிக்கிறோம் அப்படிங்கறதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அவங்களுக்கு 27th, அவங்க வந்து இந்த ஆக்டிங் துறைக்கு வந்து 27 வருஷம் ஆயிடுச்சு, நம்ப முடியல. பட் இன்னைக்கும் இளமையா அவ்வளோ ஒரு ஜார்ஜியஸ் அவங்க அந்த ஒரு இதுவா தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய தோற்றமும் சரி, அவங்களுடைய பழகும் விதமும் சரி, 27th இயர்ஸ் அந்த இதை கொண்டாடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்காங்க. உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆஹா கல்யாணம் டீம் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் நடிப்பை கத்துக்கணும், அவங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். திருப்பி ஒருக்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.